கடந்த ஒரு வருஷத்துல நிறைய பேரு சொல்றதை கேட்டிருக்கோம். நான் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை போனேன், அங்க பெட் இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் ஓமந்துரார் போக சொன்னாங்க, அங்கே இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்டான்லி போக சொன்னாங்க. ஏன் இந்த நிலை? ஏன் ஒரு அரசு மருத்துவமனையினால என்னுடைய மருத்துவமனையில கரண்டா இவ்வளவு பெட் வேக்கண்டா இருக்கு, இவ்வளவு ஆக்சிஜன் பெட் இருக்கு, இவ்வளவு ஐசியு பெட் இருக்கு, ஏன் அவங்களால சொல்ல முடியும்? உண்மையிலேயே அவங்களால சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்காக, அதுவும் லைவா இது ஆன்லைன்ல தெரியறதுக்காக, இவங்க கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாயில 2017லயே டெண்டர் போட்டிருக்காங்க. நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒவ்வொரு பேஷண்ட் அவங்களுடைய ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அவங்க தூத்துக்குடியில் ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இங்கே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வராங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து அந்த ஐடி வச்சே அவர் தூத்துக்குடியில் என்ன ட்ரீட்மெண்ட் பெற்றாரு, இப்போ அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பிரெக்னென்ட் உமன் அவங்க வந்து ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு, அதை வந்து ஒரு அலர்ட்டா போட்டு வச்சு அவங்களுக்கு பிரெக்னன்சி போது அது என்னெல்லாம் அலர்ஜிக்கா இருக்குன்னு ஒரு டாக்டரால பார்க்க முடியும். மருந்துகள் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, மருந்துகள் போக போக இப்ப கரண்டா எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு ஹெட் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கக்கூடியதும் இன்டகிரேட்டடா பார்க்க முடியும். லைவா ஒரு பெட் டிஸ்சார்ஜ் ஆனார் ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொன்னா அந்த பெட் வேக்கன்ட் இமீடியட்டா லைவா பார்க்க முடியணும். இப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்காக June 2017 நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே ஒரு டெண்டர் போடப்படுது. இந்த டெண்டர்ல ஒயாசிஸ் சைபர்நெட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் பங்கெடுக்கிறாங்க. அந்த இன்னொரு நிறுவனம் டெக்னிக்கலா கூட குவாலிஃபை ஆகல. ஸோ சிங்கிள் பிட்டாக பினான்சியல் பிட்ல சிங்கிள் பிட்டராக விதிகளுக்கு எதிராக சட்டங்களுக்கு எதிராக இந்த ஒயாசிஸ் சைபர்நெட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த டெண்டர் வழங்கப்படுகிறது. என்ன கண்டிஷன்ல அப்படின்னு சொன்னா, இந்த சாஃப்ட்வேர் அவங்க வந்து 3 மாத காலத்துல, அதாவது முதல் 1 மாதம் வந்து அவர்கள் வந்து சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டை டீட்டெயிலாக அக்ரி பண்ணுறதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட அதற்கு செலவிடப்படும். அதற்கு அடுத்த 3 மாதத்தில் இதை முழுவதுமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்த பிறகு 4 வருடங்களுக்கு அதை அவங்க மெயின்டைன் பண்ணணும். இது அனைத்திற்கும் சேர்த்து 17 கோடி ரூபாய். ஆனால் இன்று வரை அந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்போ அதுக்கான பேமெண்ட் கொடுக்காம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இந்த முறைகேடும் ஊழலும் நடந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. April 2018 அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் April 2018 முடிக்கலை அப்படின்னோடனே அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வருது. ஜூலை முடிங்கன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நவம்பர் முடிங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க முடித்த மாதிரி தெரியவே இல்லை. அதற்கு பிறகு May 2019 சரி நீங்க ஒரு மருத்துவமனையில போய் பைலட்டாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில பைலட் பண்றாங்க, ராயப்பேட்டால பைலட் பண்றாங்க, திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில பைலட் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 மருத்துவமனைகள்ல பைலட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா, 150 எரர், இதுல என்னெல்லாம் எரர் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற கெப்பாசிட்டியே இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெள்ள தெளிவா தெரிய வருது. உதாரணத்திற்கு அந்த MIS சார்ட் அது என்ன காமிக்கணும், டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது, அவங்க எப்படி வந்து எலெக்ஷன் ஒரு சார்ட், வெதர் ரிப்போர்ட்டுடைய ஒரு சார்ட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு இறப்புக்கான காரணம் ஃபயர் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிராஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லினா, மிக தெளிவாக டாக்டர்கள் அவங்க ரிப்போர்ட்ல வந்து குறிப்பிடுறாங்க, இதை வந்து எப்படி நாங்கள் வந்து சாஃப்ட்வேரை அக்செப்டே பண்ண முடியும், இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி பல வார்னிங்கள்லாம் கொடுக்கப்பட்டு, இறுதியாக நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய டைரக்டர் December 2019 இந்த ஒயாசிஸ் சைபர்நெட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெடோடைய இந்த டெண்டரை ரத்து செஞ்சிடுறாரு, டெர்மினேட் பண்ணிடுறாரு இந்த கான்ட்ராக்டர். ஆனால் அதோடு அது முடியலை. February 2020 பீலா ராஜேஷ் அவங்க செக்ரட்டரியா இருந்த போது
அவங்க நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய டைரக்டருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. நீங்க இந்த டெர்மினேஷன் ஆர்டரை ரீகன்சிடர் பண்ணுங்க. எதுக்காக ரீகன்சிடர் பண்ணணும்? இந்த மாதிரி 3 மாதத்துல முடிக்க வேண்டிய ஒரு சாஃப்ட்வேரை அவங்க 2018 ஏப்ரலுக்குள் முடித்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட 2019 இறுதி வரைக்கும் முடிக்கலன்னு சொல்லிதான் டெர்மினேட் பண்ணாங்க. அப்போ பீலா ராஜேஷ், இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இங்க பார்க்கலாம் தெளிவாக இந்த கடிதம், இதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லப்படுகிறது கமிட்டி மீண்டும் ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க. தெளிவாக நீங்க இதெல்லாம் கொடுக்க வேணும்ன்றாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் மே மாதத்தில் மீட்டிங் போடும் பொழுதும் அவங்க வந்து ஒன்று சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பெட் ஆக்குபன்சி என்ன, கரண்டா பெட் எந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்குன்னு லைவா அந்த டேட்டாவை கொடுங்க, இமீடியட்டா டேஷ்போர்ட கொடுங்கன்னு கேக்குறாங்க. 3 மாத காலம் அவகாசமும் கொடுத்தாச்சு, அதுக்கு பிறகும் வரல. தொடர்ந்து அதுக்கு அடுத்த 1 வருட காலம் இன்று முடிந்தடைந்த நேரத்துல இப்பயும் வரல. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மார்ச் 2021 நம்மளுடைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்களுக்கு 4.5 கோடி ரூபாய்க்கு பேமெண்ட் அப்ரூவ் பண்றாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 17 கோடியில மிக முக்கியமாக சாஃப்ட்வேர், அந்த ரெக்குயர்மெண்ட் எழுதி அந்த சாஃப்ட்வேரை வந்து முழுவதுமா ரீவாம்ப் பண்ணணும். அந்த ரீவாம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது, முன்னாடி ஒரு ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா டிசிஎஸ் பண்ணது ஒன்று இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் வந்து 10 வருஷம் ஓல்டு, அதை வந்து இவங்க கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணணும். இந்த இவங்களுடைய புது சாஃப்ட்வேரை கொண்டு வர வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை இவங்க மெயின்டைன் பண்ணாங்க. சரி, புதுசாக ரீவாம்ப் பண்ணி இவங்க இந்த சாஃப்ட்வேரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க, அதையும் இவங்க பண்ணலை. இந்த வேலை செய்வதற்காக மட்டும் இந்த 17 கோடியில் 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 7 கோடி ரூபாயில் முதல்ல ஒரு 78 லட்சம் ரூபாய் பேமெண்ட் வந்து அந்த சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சோடனே பேமெண்ட் நடந்துச்சு. இப்போ ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்லி பண்றாங்க? இவங்க மைக்ரேஷன் பண்ணிட்டாங்க, பண்ணலை, சுத்தமாக பண்ணலை. கிட்டத்தட்ட 80% வேலை ரீவாம் பண்ணக்கூடிய வேலை 80% வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஆனால் ஒரு மருத்துவமனையில கூட இது வந்து முழுவதுமா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இவங்க வந்து அனைத்து மருத்துவமனையிலும் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு மருத்துவமனையில கூட பண்ணல. அந்த பண்ண மருத்துவமனையிலையும் எவ்வளவு கேவலமாக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீடைல்டா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நிறுவனத்திற்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்று சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிலளிக்கிறார். எங்களுக்கு தெரியும், நீங்கெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்களுடைய பணம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவசர அவசரமாக உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா யார் கொடுக்க வச்சிருக்காங்க? நமக்கு இருக்கக்கூடிய தகவல், அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய அழுத்தத்தின் பெயரில் தான் இந்த பேமெண்ட் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. வேலையே செய்யாம பேமெண்ட் கொடுத்ததற்கான காரணமே அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் பதில் அளிக்கணும், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதில் அளிக்கணும். அப்ப எந்த வேலையும் இவர்கள் செய்யாமலேயே இவர்களுக்கு இன்னைக்கு வந்து 5.5 கோடியே 30 லட்சம் பேமெண்ட் மொத்தமா முடிஞ்சு போச்சு வேலை செய்யாமலே. அப்ப இன்னைக்கு கடந்த 1 வருடத்துல இந்த பெட் ஸ்டேட்டஸ் எங்களால் பார்க்க முடியல லைவா அப்படின்னு சொன்னா அதற்கான காரணம் இந்த நிறுவனம் தானே. அப்ப அந்த வேலையை கூட செய்யலன்னா அதற்காக எதற்கு இந்த பேமெண்ட் பண்ணீங்க? இவ்வளவு பெரிய முறைகேடு ஊழல் செய்வதற்கான காரணம் என்ன? இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும்.